ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜாஃபர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அனலாக் மல்டிமீட்டர் பற்றி. இது வந்து இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிசி கம்பெனியோட ஜி 10 வோல்ட் to 1000 வோல்ட் ஏசி. மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா YX360TREB மல்டிமீட்டர். இதோட லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் ரொம்ப ஹை வோல்ட்டை கூட, அதாவது 1000 வோல்ட்டை கூட, ஈவன் 1000 வோல்ட்டை கூட மெஷர் பண்ண முடியும். மற்ற மல்டிமீட்டருக்கும் இதுக்கும், இந்த மல்டிமீட்டருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம். இந்த மல்டிமீட்டரில் வேறு என்னென்ன இருக்குன்னா, இதோட ரேஞ்ச் பற்றி பார்ப்போம். பாருங்கள், ரேஞ்ச் வோல்டேஜ் டிசி, ஏசி அண்ட் டிசி மில்லி ஆம்ப்ஸ் அண்ட் ஏசி கிலோ ஓம்ஸ், 5 ஓம்ஸ், ஈவன் இந்த கெப்பாசிட்டர் கூட இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா. ஏன் நம்ம முதல் அனலாக்கும் டிஜிட்டல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் பொதுவாக யூஸ் பண்ணுறது அனலாக் இல்லை, டிஜிட்டல் மீட்டர், டிஜிட்டல் மல்டிமீட்டர் தான். ஆனால் இந்த மல்டிமீட்டருக்கும் மற்ற மல்டிமீட்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம ஹை வோல்டேஜ் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் மெஷர் பண்ணணும், குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் மெஷர் பண்ணணும், இந்த மாதிரியான மல்டிமீட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது லைஃப் லாங் ஈஸியாக போகாது, அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, லோ காஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது மெஷர்மெண்ட் அக்யூரசி டிஜிட்டல் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோ தான். ஆனாலும் இந்த மாதிரியான மல்டிமீட்டர்ஸ் சில ஸ்பெசிஃபிக் விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்ற மல்டிமீட்டர்ஸை விட நிறைய விஷயம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கிலோ ஓம்ஸ், ஓம்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸும் கூட மெஷர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் 3 டெர்மினல் இருக்குது. இதில் வந்து பிளாக் வந்து காமன் டெர்மினல், ரெட் வந்து சேஞ்சபிள், இன்டர்சேஞ்சபிள். ரெட்டுக்காக, இந்த ரெட் லைன் மார்க்கிங்காக மட்டும் இந்த நாபும், அடுத்தது மற்ற அதர் மார்க்கிங்காக இந்த நாபும் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் எதுக்குன்னா, இதில் வந்து ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். நம்ம சில சமயத்தில் ஜீரோ, இது வந்து அனலாக் மல்டிமீட்டர், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. இதனால் ஜீரோ, ஜீரோவில் இல்லாமல் கொஞ்சம் நவந்து இருக்கிறப்போ மீட்டர்ஸ் நம்ம ஜீரோவில் வச்சு அதுக்கப்புறமா மெசேஜ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஓம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது. அது டூஸ், அதாவது 1, 2 அந்த யூனிட்ஸ்லேயும், அல்லது டென்ஸில், அதாவது 10, 20 அந்த யூனிட்ஸில், அண்ட் 1500s அந்த மாதிரி யூனிட்ஸில் இருக்குது. அது வந்து வோல்டேஜ் டிசி, ஏசி வோல்டேஜ் அப் டு 200, 250 வரைக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா எம்எல் 0 to ohms இருக்குது. 0 ohms to 100 ohms, கிலோ ஓம்ஸ், 1 kilo, 2 kilo ohms அண்ட் இன்ஃபினிட்டி அந்த சிம்பிள் வரைக்கும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா, ஆனால் அது ரிவேஸில் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா தெரியும், ஜீரோ இந்த சைடில் இருக்குது. இது லெஃப்ட் டு ரைட் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த 10 வோல்ட் ஏசி, 10 வோல்ட் to 1000 வோல்ட் ஏசி அது யூனிட் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்சி, அது தெரியும் உங்களுக்கு, ஐசிஸை செக் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபி, டெசிபிள் மெஷர் பண்ணுறதுக்கான, சவுண்ட் வால்யூம் டெசிபிள் மெஷர் பண்ணுறதுக்கான இது கூட இருக்குது நம்மகிட்ட. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வியூஸ் மூலிமா நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.